சென்னையில் அடுத்து வரக்கூடிய 3 மணி நேரத்திற்கு மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தற்போதைய வானிலை முன்னெடுப்பில் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக அண்டை மாவட்டங்களில் சில இடங்களிலும் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகரத்தின் பெருநகர் பகுதிகளிலும் அதேபோன்று புறநகர் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழை பெய்வதற்கான வாய்ப்பு மிதமான அளவிலும் அவ்வப்போது வலுத்து பெய்யக்கூடிய வாய்ப்பாகவும் இருக்கிறது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆலந்தூர், வண்டலூர், பல்லாவரம், கும்மிடிப்பூண்டி, தாம்பரம், குன்றத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சென்னையில் நேற்று காலை முதலே மழை விட்டுவிட்டு பெய்து வந்தாலும் அவ்வப்போது வலுத்து பெய்த மழையின் காரணமாக சென்னையில் கனமழை பதிவாகி இருக்கிறது. இதன் காரணமாக இன்றைய தினம் சென்னையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என அறிவிக்கப்பட்டக்கூடிய சூழல்ல தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு அடுத்து வரக்கூடிய 3 மணி நேரத்திற்கும் இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தமிழகத்திற்கு மழைக்கான வாய்ப்பு நீடிப்பதாக வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கூடிய சூழல்ல அடுத்து வரக்கூடிய 3 மணி நேரத்திற்கு சென்னையில் மழைக்கான வாய்ப்பு தொடர்ந்து நீடிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சென்னையில் மழை பெய்யக்கூடிய அந்த அளவானது கனமழை என்ற அளவில் பதிவாகி இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கக்கூடிய சூழல்ல கடந்த நேற்று தினம் காலை 8:30 மணியிலிருந்து இன்று நள்ளிரவு 1 மணி அளவிலான காலகட்டத்துல சென்னையில் அதிகபட்சமாக கோடம்பாக்கம் பகுதியில 8 சென்டிமீட்டர் என்ற அளவுல கனமழை பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் மழையினுடைய பதிவானது கனமழை என்ற அளவுல பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக நுங்கம்பாக்கத்தில் 7 சென்டிமீட்டர் அளவிலும் மழை பதிவாகி இருக்கிறது. அதே போன்று மீனம்பாக்கத்தில் 6 சென்டிமீட்டர் அளவிலும், கத்திவாக்கம் பகுதியில் 7 சென்டிமீட்டர் பகுதியிலும் அளவிலும், திருவிக்கா நகர் பகுதியில் 6 சென்டிமீட்டர் அளவிலும், அண்ணாநகர் பகுதியில் 7 சென்டிமீட்டர், அடையாறில் 7 சென்டிமீட்டர், ஆலந்தூரில் 7 சென்டிமீட்டர், அண்ணா பல்கலைக்கழகம் அமைந்திருக்கூடிய பகுதியில் 7 சென்டிமீட்டர், நந்தனத்தில் 6 சென்டிமீட்டர், இந்துஸ்தான் பல்கலைக்கழகம் அமைந்திருக்கிற பகுதியில் 7 சென்டிமீட்டர், சத்தியபாமா பல்கலைக்கழகம் அமைந்திருக்கூடிய பகுதியில் 5-6 சென்டிமீட்டர், சென்னை செங்கல்பட்டு பகுதியில 5 சென்டிமீட்டர் என சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில், சென்னையினுடைய பெருநகர் பகுதியிலும் புறநகர் பகுதியிலும் கனமழை கடந்த 24 மணி நேரத்திற்குள்ளாக பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் வானிலை ஆய்வு கொடுத்திருந்த முன்னறிவிப்புல சென்னைக்கு மிதமான அளவில் மழையும் அவ்வப்போது பலத்த மழையும் மட்டுமே பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் காற்றின் போக்கின் சாதகமான சூழல் காரணமாக சென்னைக்கு மழை தரக்கூடிய மேகங்கள் தொடர்ந்து இருந்ததன் காரணமாக மிதமான அளவில் தொடர்ந்திருந்த மழை அவ்வப்போது ஒரு சில பகுதிகளில் பலத்த மழையாக பெய்ததன் காரணமாக கனமழை பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்காங்க. அதே வேளையில சென்னைக்கான அந்த மழையினுடைய தாக்கமானது கனமழை என்ற அளவில் இருக்கும் என்ற அறிவிப்பு மீண்டும் நேற்றைய தினம் மாற்றி முன்னறிவிப்பாக கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய இந்த 3 மாவட்டங்களிலும் இன்று காலை 8:30 மணிக்குள்ளாக அந்த கனமழை என்ற அளவில் மழை பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக மீண்டும் வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய இந்த 4 மாவட்டங்கள்ல இடிமுடன் கூடிய மிதமான அளவுல மழை தற்போதும் தொடர்ந்து பெய்வதற்கான வாய்ப்புகளாக இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே நமக்கு தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய வாய்ப்பின் காரணமாக மழை பெய்யக்கூடிய சிறிய அளவில் மழை பெய்தாலும் அந்த மழையினுடைய தாக்கம் பெரியல இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதனால அந்த மழையினுடைய அளவுகள் மற்றும் அதனை தொடர்ந்து கண்காணித்து வருவதா வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. ரேடாருடைய உதவி மூலமாக தொடர்ந்து கண்காணிக்கப்படக்கூடிய சூழல்ல மழை தரக்கூடிய மேகங்களுடைய வருகை வங்கக்கடலிலிருந்து நிலப்பரப்புக்குள்ளாக வரும் பொழுது தொடர்ந்து ஒன்றின் பின் ஒன்றாக வருவதன் காரணமாக மழைக்கான வாய்ப்பு தொடர்வதாகவும் அந்த மேகங்கள் அதிக அளவிலான மழைப்பொழிவு ஏற்படுத்தக்கூடிய மழை மேகங்களாக இல்லாததால் அந்த ஒரே நேரத்தில் அதிக அளவிலான மழை பெய்யவில்லை என்பதையும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து சீரான அளவில் மேகங்கள் நிலப்பரப்புக்குள்ளாக வருவதன் காரணமாக மிதமான அளவில் அதிக நேரத்துல அதிக அளவிலான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உதாரணத்திற்கு நேற்றைய தினம் காலை 8:30 மணியிலிருந்து இன்று நள்ளிரவு வரையிலும் சென்னையில் பதிவாகக்கூடிய இந்த 8 சென்டிமீட்டர் மழை என்பது ஏறக்குறைய 12 மணி நேரத்திற்கு மேலாக அந்த மழையினுடைய அளவாக அது பதிவாகி இருக்கிறது. நமக்கு முந்தைய காலகட்டங்களில் 1 மணி நேரங்களில் 6 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர் அளவுல மழை பதிவாகி இருக்கக்கூடிய காலங்கள்லாம் உண்டு. அப்போதை ஒப்பிடும் பொழுது தற்பொழுது வரக்கூடிய மழையினுடைய அளவு அதிக நேரத்துல அதிக அளவிலான மழையாக இருப்பதனால பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவாக இல்லாவிட்டாலும் தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய சூழலை இது உருவாக்குகிறது என்பதனை வானிலை ஆய்வு மையம் தற்போதைய முன்னறிவிப்பு மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள்.